பானின் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் மாவின் விலை கட்டுப்பாடாக இல்லை. மாவினுடைய விலை கட்டுப்படாவிட்டால் பானினுடைய விலையை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 60 ரூபாவால் அதிகரிக்கப்படுமாம். ஏற்கனவே அதிகரித்து தான் கிடக்கு, இன்னும் அதிகரிக்க போகிறாங்களாம். நாளாந்தம் அதிகரித்து வருகின்ற கோதுமை மாவினுடைய விலையை 3 நாட்களுக்குள் கட்டுப்படுத்தாவிட்டால் ஒரு ராத்தல் பானினுடைய விலை 60 ரூபாவினாலும் பனீஸ் அப்புறம் கரி பனீஸ் போன்ற சிற்றுண்டிகளினுடைய விலைகளை 30 ரூபாவாலும் அதிகரிக்க நேரிடும் என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இப்போவே நான் ஏற்கனவே சொன்னது போன்று முன்பும் சொல்லியிருக்கிறேன், சின்னதாக கட்லட் ஆகிட்டது, விலை ரொம்ப கூடிட்டது. முன்பு நாங்கள் 50 ரூபா 60 ரூபாவுக்கு வாங்கின கட்லட் இப்போ அளவும் குறைந்து விலையும் அதிகமாகிட்டது. 140 ரூபா அப்படி போயிட்டது. இப்போ இன்னும் அது அதிகமாக போகுது 30 ரூபாவால் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். பானை 60 ரூபாவால் அதிகரிக்க போகிறார்கள். இந்த கரி பனீஸ் கட்லட் உள்ளிட்ட அனைத்தையும் 30 ரூபாவால் அதிகரிக்க போகிறார்களாம். மாவினுடைய விலை கட்டுப்படாவிட்டால் அப்போ அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? மாவினுடைய விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்.